ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நமது நாட்டில் இப்போது தங்கத்திற்கு இணையாக வெள்ளி விலையும் தொடர்ந்து உயர்ந்து வருகிறது. இதற்கிடையே தங்கம் மற்றும் வெள்ளி இரண்டில் எது சிறந்தது, தற்போதைய சூழலில் எதில் முதலீடு செய்வது லாபகரமானதாக இருக்கும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விளக்கியுள்ளார். இந்தியாவில் கடந்த சில காலமாகவே தங்கம் விலை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. நேற்றைய தினம் சென்னையில் 22 கேரட் தங்கம் ரூபாய் 7,295 விற்கப்பட்டது. அதே போல 24 கேரட் தங்கம் ரூபாய் 7,958 விற்கப்பட்டது. சமீப காலமாக தங்கம் மட்டுமின்றி வெள்ளி விலையும் கணிசமாக உயர்ந்து வருகிறது. 1 கிராம் வெள்ளி ரூபாய் 107 விற்கப்படும் நிலையில் 1 கிலோ ரூபாய் 100,000 விற்கப்படுகிறது. இரண்டுமே உச்சத்தை தொட்டுள்ள நிலையில் இரண்டில் எது சிறந்தது, தற்போதைய சூழலில் எதில் முதலீடு செய்தால் லாபகரமானதாக இருக்கும் என்பது குறித்து பிரபல பொருளாதார வல்லுநர் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் விளக்கியுள்ளார். இது தொடர்பாக அவர், தங்கம் விலை கடந்த சில நாட்களாகவே உயர்ந்து வருகிறது. 22 கேரட் தங்கம் ரூபாய் 7,300 பிளஸ் வரி என்றாகிவிட்டது. 24 கேரட் தங்கம் ரூபாய் 8,000 பிளஸ் வரி என்றாகிவிட்டது. அடுத்த 18 மாதத்தில் எனது கணிப்பின்படி 24 கேரட் தங்கம் ரூபாய் 9,000 வரை செல்லும். அதே போல 22 கேரட் ரூபாய் 8,500 வரை போகும். இது தவிர நாம் GST செய்குழி எல்லாம் தர வேண்டியிருக்கும். இப்போது தீபாவளி பண்டிகை விற்பனை என்பதால் மக்கள் ஆர்வமாக வந்து தங்கத்தை வாங்குவதாக வியாபாரிகள் சொல்கிறார்கள். திருமணத்திற்காக தங்கம் வாங்குவோரின் எண்ணிக்கையும் அதிகரித்து வருகிறது. கிட்டத்தட்ட அனைத்து நகைக்கடைகளிலும் விற்பனை அதிகரித்துள்ளது. இதனால் இப்போது லைட் தங்கத்தை அதிகம் உற்பத்தி செய்ய தொடங்கியுள்ளனர். அதாவது இது பறவையின் இறக்கையைப் போல மிகவும் மெல்லியதாக இருக்குமாம். தங்கத்தின் விலை உச்சத்தில் இருப்பதால் விற்பனையை அதிகரிக்க பல்வேறு நகைக்கடை நிறுவனங்களும் தங்கள் செய்குழியை குறைத்துள்ளன. தங்கத்தை இப்போது வாங்குவதே சிறந்தது. அடுத்த ஆண்டு திருமணம் இருந்தால் கூட இப்போதே தங்கத்தை வாங்கிக் கொள்ளுங்கள். வரும் காலங்களில் குபீர்னு தங்கம் ஏறப்போகிறது. கன்ஃபார்மான டிக்கெட் போல 22 கேரட் தங்கம் ரூபாய் 7,500 நிச்சயம். தங்கம் ஒரு பக்கம் புஸ்வானம் போல ஏறினால் வெள்ளி அந்த பக்கம் ராக்கெட் போல ஏறுகிறது. 1 கிலோ வெள்ளி 1,00,000 ரூபாயை தாண்டிவிட்டது. ஆனாலும் நான் வெள்ளி குறித்து பெரிதாக பேசியதே இல்லை. ஏனென்றால் வெள்ளி கடந்த காலங்களில் இதுபோல ஏறிய போதும் சட்டென சரிந்திருக்கிறது. எனவே வெள்ளி 1,00,000 ரூபாயிலிருந்து ரூபாய் 70,000 ரூபாய்க்கு குறைய வாய்ப்புகள் அதிகம். மேலும் வெள்ளி சப்ளையை ஈஸியாக ரெடி செய்து விடலாம். மேலும் எந்த ஒரு நாட்டின் மத்திய வங்கிகளும் வெள்ளியை வாங்காது. இதனால் வெள்ளியில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதே நேரம் திருமணம் அது இது என நல்ல நாளுக்கு வெள்ளி வாங்கியிருந்தால் அதுவும் 1,00,000 போய்விட்டதை நினைவில் கொள்ளுங்கள். சில வீடுகளில் முன்பெல்லாம் வெள்ளித்தட்டில் சாப்பிட்டு கொண்டே இருந்தார்கள். ஆனால் இப்போது அதை பார்க்க கூட முடியாது. அதையும் எடுத்து சென்று லாக்கரில் தான் வைக்க வேண்டும். அந்த அளவுக்கு தான் நிலைமை இருக்கிறது என்றார்.